ஹை, வெல்கம் டு அவர் மிஸ்டர் பிசிக்ஸ் சேனல். நான் உங்கள் குமரேசன். இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, வை ஸ்மோக்கிங் கோயிங் அப்வர்ட், புகை ஏன் மேல் நோக்கி செல்கிறது என்பதற்கான அறிவியல் ரீதியான காரணத்தை ஆராய்றது இந்த காணொலியோட நோக்கம். நம்ம வீடியோக்குள்ளார் போகலாம். புகை ஏன் மேல் நோக்கி நகர்றது என்பதற்கான காரணத்தை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதற்கு ஒரு அறிவியல் ரீதியான காரணம் இருக்கு. நெருப்பினால் உருவாகக்கூடிய புகையானது சிறிய பெரிய அளவில் இருந்தாலும் மேல் நோக்கி அது நகரும். பூமியை நிரப்பி இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய அடர்த்தி புகையினுடைய அடர்த்தியை விட அது அதிகமா இருக்கு. புகையும் காற்றும் ஒண்ணு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக தான் இந்த நிகழ்வு நடக்குது. புகையை விட காற்றின் மீதான புவியினுடைய ஈர்ப்பு அதிக அளவில் இருக்கும். இதன் காரணமாகத்தான் காற்று எப்போதும் கீழ் நோக்கி பயணிக்குது, புகை எப்போதுமே மேல் நோக்கிய திசையில பயணிக்க ஆரம்பிக்குது. புகையை போல நீராவியானது குறைவான அடர்த்தி இருக்கிறதுனாலதான் இந்த நீராவி மேல் நோக்கி சென்று மேகமாக மாறி மழையாக வந்து பொழியாது. இப்ப இந்த காணொலியில நம்ம புகை ஏன் மேல் நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்துருக்கோம், அறிவியலுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சிருக்கோம். உண்மையில இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.